இந்த பேயிஸ் தியரம் எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ இன்டர்செக்ஷன் ப்ராப்ளம் யூனியன் ப்ராப்ளம்லாம் எந்த மாதிரி அப்ளை பண்ணனும் இதெல்லாம் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வீ ஹவ் டிஸ்கஸ் அபவுட் த மீன் மீடியன் அண்ட் மோடு இல்லையா ஸோ அதே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்போம் இல்லையா நீங்கள் பல வீடியோஸ்லாம் செக் பண்ணலைன்னா கேன் கோ டு செக் இட் அவுட் ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ரைட் ஸோ இந்த வீடியோவில் வீவில் டிஸ்கஸ் அப்படி மெசர்ஸ் ஆஃப் வேரியேஷன் ரைட் ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம் ஸோ வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிருங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ரைட் ஸோ இந்த லாஸ்ட் வீடியோவில் உள்ள இந்த மீன் மீடியன் மோடு சோ கன்சல்டேட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி வந்து போட சொல்லிருந்தேன் ரியாசோ நீங்க இந்த மாதிரி வந்து போட்டு வச்சு குயிக் ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மீனில் வந்து நம்ம மூணு கேட்டகரியாக வந்து பார்த்துருப்போம் சார் மீன் மீடியன் மோட் எல்லாமே ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல் டேரக்ட் மெத்தடில் எப்படி கால்குலேட் பண்ணுறது சரியா சோ ஜென்ரல் மெத்தட் ஆர் டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க ரைட்

அதே மாதிரி இப்போ குரூப் பிரீக்வன்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா அந்த மிட் வேல்யூ வந்து எடுப்போம் டென் டு ஃபிஃப்டின் கொடுத்துருந்தாங்கன்னா இஸ் த மிட் வேல்யூ அதை வந்து எக்ஸா வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம் பை சமேன் ஃபார்மலாது இதே தான் ஸோ ஒன்லி திங் எக்ஸை வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க எடுத்துருப்போம் பட் இங்கே எக்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேலுல இருக்கும் அதில் வந்து மிட் வேல்யூ வந்து எடுத்து வந்து சால்வ் பண்ணுவோம் இதை வந்து மீன் கான்செப்ட் பார்த்துருணும் மீடியன் ஸோ மீடியன்கிறது ஒன்றும் கிடையாது ஸோ மிடில் வேல்யூ ஸோ கொடுத்த வேலையெல்லாமே நம்ம டிசென்டிங் ஆர்டர் ஆர் அசென்டிங் ஆர்டர் ஏதாவது ஒரு ஆர்டர் எழுதிட்டு ஸோ எது வந்து நடுவில் வர நம்பர் வருதோ அதான் மீடியம் எடுப்போம் ஃபார் த டைரக்ட் மெத்தட் ஸோ அதே இது இப்போ ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ நீங்கள் எக்ஸ் வேலி இல்லாமல் எடுத்து ஃப்ரீக்வன்சி எல்லாம் போட்டிருப்போம் அதில் வந்து சமேஷன் ஆஃப் எஃப் அதான் டோட்டல் ஃப்ரீக்வன்சி ஸோ சமேஷன் ஆஃப் எஃப்னு ஒன்று எடுத்துருப்போம் ஸோ டோட்டல் ஃப்ரீக்வன்சி அது கேபிட்டல் என் சப்போஸ் இந்த வேலி வந்து கேபிட்டல் என்

அது கரஸ்பாண்டிங் உள்ள அப்சர்வேஷன் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் மீடியம் எடுத்துருப்போம் ஸோ இந்த லாஸ்ட் கேட்டகிரி குரூப் ஃப்ரீக்வன்சி ஸோ அந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க ஸோ டென் டு தேர்ட்டி ஆட்டோ டென் டு டுவெண்ட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ வி ஆர் யூசிங் த ஃபார்முலா எல் பிளஸ் என் பை டூ மைனஸ் எம் டிவைட் பை எஃப் இன்ட்டு சி இதான் வந்து ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் த மீடியன் ஸோ எல்லுங்கிறது லோயஸ்ட் லிமிட் ஆஃப் த மீடியன் சிங்கிறது வித் ஆஃப் த மீடியன் எம்ங்கிறது ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி அந்த டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் முன்னாடி உள்ள அந்த எம் வந்துருக்கு இல்லையா அதான் வந்து ப்ரஸீடிங் சொல்லுவோம் கேப்டல் இதே தான் டோட்டல் ஃப்ரீக்குவன்சி அதை யூஸ் பண்ணுவோம் சரியா இதால்குலேட்டிங் மீடி இன் குரூப்வன்சி கேட்டகிரி ஸோ லாஸ்ட்டாக பார்த்தா மோடு பார்த்துருப்போம் ஸோ மோடுங்கிறது ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப் டைம் ரிப்பீட் ஆன வேலையை வந்து எடுத்துருப்போம் டைரெக்ட் மத்தட்ல வந்து ஸோ நிறைய வேலையை கொடுத்துருப்பாங்க எந்த வேலையோ நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ டிஃபைனிங் விஃபைனிங் மோடு அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ இதே வந்து இப்போ பிரீக்வன்சி ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எந்த இதுக்கு வருதோ அது கரஸ்பாண்டிங் உள்ள எக்ஸ் வேல்யூ அதை தான் வந்து மோடுன்னு எடுப்போம் சரியா ஸோ இதில் வந்து லாஸ்ட் கேட்டகரி குரூப்டு ஃப்ரீக்வன்சி இதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு எல் பிளஸ் எஃப் மைனஸ் எஃப் ஒன் டிவைடட் பை டூ எஃப் மைனஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ இன்ட்டு சி ஸோ இதில் வந்து எஃப்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி அந்த மோடல் கிளாஸில் இது வருதோ அதை தான் எடுப்போம் எஃப் ஒன் எஃப் டூனா ஸோ லாஸ்ட் இதில் வந்து நம்ம அதை மீடியம் கால்குலேட் பண்ணதில் ப்ரிசீடிங் மட்டும் எடுத்திருப்போம் ஃப்ரீக்வன்சி இங்கே ப்ரிசீடிங் அண்ட் சக்ஸீடிங் ரெண்டுமே வந்து எடுத்திருப்போம் சரியா நீங்க வந்து இந்த எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேபிளா கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான் வரும் சரியா இதை மட்டும் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ரிவிஷன் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சார் நீங்க பழைய ப்ராப்ளத்தை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரி எதுவும் வந்து கஷ்டம் கிடையாது ஏன்னா நம்ம சிலபஸ்ல மீன் மீடியம் மோடு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ வி ஹவ் டு நோ த கான்செப்ட் அவ்வளோதான் ஸ்டார்ட் வித் மெசர்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஸோ அது வேரியேஷன் ஆர் டிஸ்பர்ஷன் சொல்லுவோம் சரியா ஸோ டிஸ்பர்சன் இஸ் மெசர் விச் கிவ்ஸ் அன் ஐடியா அபவுட் த ஸ்கேட்டர்னஸ் ஆஃப் த வேல்யூ

ஒவ்வொரு வழியா மார்க் பண்ணி பாருங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் டென் பாயிண்ட் ஃபைவ் லெவன் எல்லா வலியுமே வந்து அந்த டென்னை சுத்தி தான் இருக்கும் சரியா சோ வந்து ரொம்ப வந்து ஸ்கேட்டராக இருக்காது ஆவரேஜ் வலி பக்கத்திலேயே தான் வந்து இருக்கும் சரியா இது வந்து இப்போ ஒரு கேட்டகரியா இருக்கும் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்னா இப்போ ஜீரோ இருக்கும் அடுத்தது டென்னு இருக்கும் அடுத்து டுவெண்ட்டின் இருக்கும் இந்த மூணுக்கு இப்போ டைகிராம் போட்டீங்கன்னு வச்சுக்க என்ன இருக்கும் ஜீரோங்கிறது இங்க லைன் இருக்கும் இதுக்கு ஆவரேஜ் நம்ம டென்னு தான் வரும் டென்னு இங்க இருக்கும் இங்கே வந்து டுவெண்ட்டிங்கிற பாயிண்ட் இங்கே வரும் ஸோ இங்கே டுவெண்ட்டி இங்கே ஜீரோ இங்கே டென் ஸோ வந்து ஸ்கேட்டர் வந்து இந்த மாதிரி இடத்துல அதிகமாக இருக்குது இப்போ மூணு பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இங்கே ஒரு பாயிண்ட் வரும் இதான் வந்து ஆவரேஜ் லைனாக இருக்கும் ரொம்ப வந்து ஸ்கேட்டர் ஆகி இருக்கும் இதைத்தான் அந்த ஸ்கேட்டர்னஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து டீவியேஷன் ஆயிருக்கு இப்போ மீன்ல இருந்து அதான் வந்து படி போகிறோம் அதை வந்து மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன் இதான் வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ இதில் எடுத்தா வேரியேஷன் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எல்லாமே இது வந்து அரைவாரது தான் ஸோ மெஷர்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஆர் டிஸ்பர்ஷன்ங்கிறது ப்ரொவைட் அண்ட் ஐடியா ஹவு அப்சர்வேஷன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட் அதுதான் இப்போ சொன்னேன் ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த டேட்டா ஸோ ஃபுல் டேட்டாவில் வந்து ஆவரேஜ் எடுப்போம் ஸோ ஆவரேஜில் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு வேரியேஷன் வந்து கொடுத்துருக்கு அந்த கிராஃப் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அதை தான் சொல்லுவோம் சரியா ஸோ இதில் தான் வந்து இப்போ நிறையா வந்து மெஷர்ஸ் இருக்குது இந்த டிஸ்பர்சன் ஆர் வேரியேஷன் வந்து மெஷர் பண்ணுறதுக்குள்ளது தான் இது ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் மீன் டிவியேஷன் சொல்லுவாங்க குவார்டல் டிவியேஷன் அதாவது ஸ்கொயர் எடுக்கிறதா மீன் டிவியேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் சரியா ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிய வேண்டியது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் ரேஞ்ச் இதெல்லாம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் எடுத்திருந்தாலுமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும் இல்லை வேரியன்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லை ரேஞ்ச் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஸோ ரேஞ்ச் வந்து ஃபார்முலா என்னன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதான் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஒரு பத்து வேலையை கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கு ஹையஸ்ட் வேல்யூ அதே மாதிரி ஸ்மாலெஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு இது ரெண்டுக்குள்ள வந்து டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா வி கேன் கால்குலேட் த ரேஞ்ச் ஸோ இதிலே கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் பிளஸ் ஸ்மாலஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டுக்குள்ளது வந்து நீங்கள் ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா

ஸோ இப்போ வேரியன்ஸுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் இதான் பேசிக் ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து எடுத்துக்கிங்கன்னா வி ஆர் கெட்டிங் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேரியன்ஸ் வந்து ஃபோர்னு உங்களுக்கு ஆன்சர் இருந்தால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டூனு வரும் அவ்வளோதான் இதுக்கு வந்து ரூட் ஆஃப் எடுக்கணும் சமேசன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஒன் டு என் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சரியா ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணுவோம் சரியா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சட்ட நம்பர்ஸ் வந்து சீரியஸில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்பாங்க கொஸ்டினில் சரியா ஸோ சின்ன நம்பராக இருக்குது இப்போ நம்மளுக்கு ஸோ வந்து இப்போ ஒன் டு ஃபிஃப்டீன் எல்லா நம்பருமே வந்துருந்துச்சுன்னா ஸோ அந்த அந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரி அந்த மாதிரி கேஸில் வந்து வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா சமேசன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேசன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைடட் பை என் தான் ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் டைரெக்டாக நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு அப்படி இல்ல இப்ப நம்மளுக்கு வேலுமே பெருசா இருக்கு இப்ப பார்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு டூ இந்த மாதிரி வேலு வந்து கொடுத்துருக்காங்க இது தனித்தனியாக பண்றது இப்போ கஷ்டமா இருக்கு அப்படின்னா வந்து இதுக்கு நம்ம ஆவரேஜ் எடுத்து ஸ்கொயர் போகணும் அதான் இந்த ஃபார்முலா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்ஐ எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் அதுக்கு வந்து ரூட் எடுத்தீங்கன்னா சிக்மா வேல்யூ சரியா ரெண்டு கேஸ் வந்து நம்ம யூஸ் எதுனால நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஆவரேஜ் எடுத்து மைனஸ் பண்ணால் கம்மியான வழிவாக கிடைக்கும் அதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கால்குலேஷனில் அந்த ஒரே ஒரு பர்பஸ் தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லை சின்ன சின்ன நம்பராக வந்துருந்துச்சுன்னா இ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா சமேஷன் ஆஃப் எக்ஸ் அதை தான் தனித்தனியாக போட்டிருக்காங்க அவ்வளோதான் அந்த ஸ்கொயரை வந்து எக்ஸ்ஐ ஃபஸ்ட் வந்து ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் எக்ஸ்ஐ த டிவைடட் பை தான் ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கு சரியா ஸோ இதான் வந்து இப்போ டைரெக்ட் மெத்தட் இப்போ யூஸ் பண்ணுறது இப்போ பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு

ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூ சமைசனாக எக்ஸ் ஆகிதான் ஹோல் ஸ்கொயர் வரும் அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க ஸோ வி வில் கெட் த ஆன்சர் அவ்வளோதான் இதுக்கு வந்து ரூட் எடுத்துட்டீங்கன்னா வி ஆர் கெட்டிங் ஆன்சர் ஸோ அப்ராக்ஸிட்டாக டூ பாயிண்ட் எயிட் த்ரீ அப்படின்னு வந்துருங்க இப்படி தான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும் கிடையாது இல்லை நீங்கள் எதுக்கே வந்து நீங்கள் ஆவரேஜ் எடுத்துட்டு இந்த ஃபார்முலாவில் கூட சால்வ் பண்ணிக்கலாம் தெரியாது இப்போ கொடுத்த வேலைக்கு நான் ஆவரேஜ் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டே மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலா எனக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா இ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ஆல்சோ சரியா ஸோ எதாவது ஒரு இதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இது எங்க ஈஸியாக இருக்குன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரியா ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் இப்போ இல்லையா ஸோ இதான் மீன் மெத்தட்னு சொல்லுவோம் ஆவரேஜ் எடுத்து இப்போ சால்வ் பண்ணுறது அதான் இப்போ ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இதான் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா இந்த எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாரை நம்ம டிஐ அப்படின்னு ஜென்ரலாக டிவர்ட் பண்ணுவோம் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் இதுக்கு பதிலாக வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ இதை எழுதுனோம்னா சமேசன் ஆஃப் டி ஸ்கொயர்னு வந்துருமா ஃபார்முலா வந்து ஸோ சிக்மால் டு ரூட் ஆஃப்

சரியா சார் இப்போ இதுக்கு வந்து எனக்கு ஸ்கொயர் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்கு ஸோ டூல் பாயிண்ட் எயிட் ஸ்கொயர்லாம் எடுக்கணும் லெவன் பாயிண்ட் ஃபோர் இந்த ஸ்கொயர்லாம் இப்போ இந்த மெத்தால் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து தனித்தனியாக ஸ்கொயர் எடுக்க கஷ்டமாக இருக்கு அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து வி ஆர் யூஸிங் த மீன் இதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து எடுக்கிறோம் சரியா சார் நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா வந்து வி ஆர் கெட்டிங் ஹியர் ஃபிஃப்டீன் அப்படின்னு வந்துருக்கு சரியா சார் இங்கே ஆவரேஜ் எடுக்கிறதுமே வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா சார் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வேல்யூஸ் எல்லாமே இன் அண்ட் அரௌண்ட் ஃபிஃப்டீன் தான் வந்துருக்கு ஸோ ஒன் ஒன்றில் எவ்வளோ டிவியேஷனாக இருக்குது அதை கூட வந்து எடுத்துக்கலாம் சரியா ஸோ ஆவரேஜ் எடுக்கிறது அதான் இங்க ஸோ நெக்ஸ்ட் டிஏ இவல்டு சோ இங்க டேபிள் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த டேபிள் வந்து இப்போ எப்படி கன்சைட் பண்றது ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸ்ஐ கொடுத்த டேபிள் எல்லாமே எழுதிட்டோம் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே சரியா சோ அடுத்து வந்து டிஐ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஆவரேஜ்ல எவ்வளவாண்டு இப்போ ஆயிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல ஸோ சின்ன நம்பர் வந்துருக்கும் பாயிண்ட் ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இதே மாதிரி வந்து எல்லா டேட்டா ஃபில் பண்ணியிருப்போம் அது அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணியிருப்போம் ஸோ இதை வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் போட்டு இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா வி ஆர் கெட்டிங் தன்சர் அவ்வளோதான் சரியா ஸோ எய்தர் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் ஸோ ஈ கேன் யூஸ் திஸ் ஆல்சோ சரியா சார் இந்த பாரம்ல வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இ கேன் யூஸ் ஸோ டைரக்டாக வந்து நீங்கள் ஆவரேஜ் எடுக்க போறீங்க ஒன்னு ஒன்றுக்கு எவ்வளவுதான் டிவியேஷன் வருது கொடுத்த வழியில இருந்து ஆவரேஜுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுக்கணும் அதை அப்படியே ஸ்கொயர் பண்றோம் அது எல்லாத்தையும் ஆட் பண்றோம் டிவைட் பை எண்ணு போட்டு ரூட் எடுத்துடணும் அவ்வளவுதான் சிம்பிள் தான் சரியா ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது மீன் மெத்தட் சொல்லுவோம் சோ இப்போ ஆவரேஜ் எடுக்கிறதுலமே இப்போ எனக்கு வந்து இப்போ கஷ்டமா இருக்கு சரியா அப்படி இல்லைன்னா வந்து இப்போ வந்து அக்யூரேட்டா எனக்கு ஆவரேஜ் வரல அதான் அசியூம்டு மீன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு வந்து இப்போ இந்த பத்து டேட்டா கொடுத்திருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அப் டு ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கு ஸோ இதுக்கு வந்து இப்போ ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன்னு வருது சரியா ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் அசீவ் பண்ணிக்கிறேன் ரவுண்டாக வந்து தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் வச்சு நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ் எக்ஸ்ஐ மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அதே தான் ஸோ ஆவரேஜ் வந்து இப்போ நான் தேர்ட்டி ஃபைவ் எடுத்திருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் சரியா சோ இங்கே யூஸ் பண்ணுறதுனால ஸோ வி ஆர் ஆடிங் ஸோ திஸ் டேம் ஆல்சோ அதாவது பை எண் போட்டிருப்போம் சிக்மா டிஐ பை என் தான் ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலாக இந்த வழி வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் தான் வரும் சரியா ஸோ இது வந்து வெரி வெரி மினிமம் ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணாலும் ஒன்று தான் பண்ணாமல் விட்டு நீங்கள் அப்ராக்சிமேட் ஆன்சர் ஆப்ஷனை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் ஸோ சிக்மா டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே ஸோ ஃபர்ஸ்ட் வேலு இப்போ எவ்வளோ வருது ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீன்னு வருது ஸோ செகண்ட் வேல்யூ என்ன வருது ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன்று தான் வரும் அது வந்து வெரி வெரி மினிமமாக தான் இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் ரெண்டே மைனஸ் பண்ணி ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வருது சப்போஸ் இப்போ நம்மளுக்கு ஆன் ஆப்ஷனில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் தான் இருக்குது ஸோ இதுக்கு பதிலாக இப்போ சப்போஸ் நான் இதே கன்சிடர் பண்ணலை நானே டேரெக்டாக வந்து அப்ராக்மேட்டாக வந்து எடுத்துட்டேன் ஸோ தேர்ட்டி ஃபைவ்னு எடுத்துவிட்டேன் அதாவது மீன் வேலி வந்து தேர்ட்டி ஃபைவ்னு அசீவ் பண்ணி வி ஹவ் சால்வ் த ப்ராப்ளம் ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் அப்போ கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஸோ இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போ ரூட் எடுக்கணும் ஸோ அப்ராக்ஸிமேட்டாக செவனுக்கு கம்மியாக வரும் ஏன்னா செவன் எடுத்தால் ஃபார்ட்டி நைனு ஸோ இங்க வந்து சிக்ஸ் எடுத்தோம்னா நம்ம தேர்ட்டி சிக்ஸ் வரும் ஸோ ரெண்டுக்குள்ள வேலி தான் இருக்கும் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிடலாம் தினியா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணணும் கிடையாது இதை வந்து அக்யூரேட் மெத்தட் வந்து இதை வந்து அக்யூரேட்டாக ஒரு வேலி கால்குலேட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுங்க அப்ராக்சிமேஷனாக தான் இருக்கு அப்படின்னா யூ கேன் கன்சிடர் திஸ் ஃபார்முலா அலோன் இதை கூட நீங்க தனியாக வந்து சால்வ் பண்ணுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நடிச்சு அதை கூட விட்டுருலாம் இது மட்டும் நம்மளுக்கு இருந்தாலே போதும் சிக்மா டிஏ ஸ்கொயர் இதாவது தேர்ட் மெத்தட் அசியுட் மீன் மெத்தர்ட்யா சார் இது எல்லாமே வந்து இப்ப நம்ம கால்குலேட் பண்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் செர்டன் டேட்டாஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க இனியாசி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மூணு ப்ராப்ளம் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே டேட்டா மட்டும் தான் இருக்கு இந்த ஃப்ரீக்வன்சிங்க டைமே எதுலமே வரல இல்லையா சார் ஜென்ரல் மத்தடுக்கு மட்டும் தான் வந்து இவ்வளோ இப்போ சால்வ் பண்ணிக்கிடலாம் எதுவும் உங்களுக்கு ஈஸியா ஐ ரெக்கமெண்ட் திஸ் மெத்தட் சார் இது ஒன்னு மட்டும் ஞாபகம் போதும் சிக்மா டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஆவரேஜுக்கும் அந்த கிவன் டேட்டாக்குள்ள டிஃபரன்ஸ் எடுக்க போறோம் பண்ண போறோம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் ஒரு ரூட் எடுத்துட்டீங்கன்னா வி ஆர் கெட்டிங் த ஆன்சர் அவ்வளோதான் சரியா ஸோ இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான் சரியா ஸோ ரெண்டு கான்செப்ட் இருக்கு அதாவது எதை மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்கன்னா இப்போ நிறைய வேலையை கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ வந்து என்ன எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஸோ ஒவ்வொரு வேலையு கூடயுமே ஈச் வேல்யூ ஆட் த்ரீ டு த ஆல் த வேல்யூஸ் ஈச் வேல்யூ வி ஆர் கோயிங் டு ஆட் பிளஸ் த்ரீ ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ என்ன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க சரியா ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ வந்து சால்வ் பண்ணி காட்டியிருக்காங்க சரியா ஸோ ஆக்சுவலாக ரிசல்ட் என்னங்கிறத சொல்கிறேன் சரியா இந்த மாதிரி வந்து இப்போ கேட்பாங்க ஒவ்வொரு வேல்யூ கூடையுமே வந்து இப்போ நான் வந்து த்ரீ ஆட் பண்ணுறேன் இல்லை ஃபோர் ஆட் பண்ணுங்க ஏதாவது ஒரு அடிஷன் வந்து ஒவ்வொரு நம்பர் கூட ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் சரியா ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த சம் கொடுத்துருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவ் பண்ணி தான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க என் ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ டோட்டல் நம்பர் ஃபைவ் ஸோ அஸ் யூஸ்வல் இது நம்ம சின்ன நம்பராக இருக்கிறதுனால வி ஆர் யூசிங் திஸ் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸைஸ் ஸ்கொயர் அப்படி டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணுறோம்

டென்னுக்கு பதிலாக தேர்ட்டின்னு லெவனுக்கு பதிலாக ஃபோர்டீன் ஸோ இப்போ இந்த ஃபைவ் நம்பர்ஸ் நியூ செட் எல்லாமே ஆட் பண்ண நம்பர்ஸ் ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம் இங்கே இப்போ என்ன ஆன்சர் தான் வருது டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சரியா ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸாமில் கேட்டால் இதை சால்வ் பண்ணி இன்னும் டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஒரு ப்ரூஃபாக காட்டுறேன் நானும் அவ்வளோதான் சரியா ஆக்சுவலாக என்னென்னா இதான் வந்து இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இது ஒன்று தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வில் நாட் சேஞ்ச்

ஒவ்வொரு வேல்யூ கூடையும் இப்போ டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் இருக்கு ஸோ ஃபார் ஈச் வேல்யூ வி ஆர் கோயிங் டு மல்டிப்ளை பை ஃபோர் ஸோ அப்போ என்ன மாதிரி வரும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட சேஞ்சஸ் வந்து இப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரியா சார் இங்கே டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் இருக்கு ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் த சேம் ஃபார்முலா இங்கே டூ பாயிண்ட் டூ எயிட் வந்து செகண்ட் இதில் ஒவ்வொரு கூடையும் வந்து ஒவ்வொரு வேல்யூலையும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் ஸோ டூ எயிட் டுவெல் வரும் ஸோ இங்கே வந்து டுவெண்ட்டி ஸோ இங்கே ஃபோராக டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி டூ சரியா சோ டேட்டா எல்லாமே பண்ணி சோ இங்க ஸ்டாண்டர்ட் டிவேஷன் கால்குலேட் பண்ணிங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் டூ வருது அதாவது ஜஸ்ட் ஃபோர் டைம்ஸ் இங்க எதிர வேலையோ வந்து மல்டிபிளை பண்றாங்களோ அத்தனை டைம் வந்து இங்க வந்து மாறிடுது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எழுதிக்கலாம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஃப் யூ ஆர் கோயிங் டு டேட்டா பை வந்து இப்போ வந்து கான்ஸ்டன்ட் டேட்டா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆல்சோ கெட் மல்டிபிளைடு பை என் ப்ராபர்ட்டியை ஸோ அடிஷன் பண்ணோம்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் டிவியஷன் எதுவுமே மாறாது அதே தான் வரப்போகுது கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இப்போ எல்லா வழி கூட ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே தான் வரும் இப்போ சப்போஸ் மல்டிபிளேஷன் பண்ணுறோம் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ல வந்து இல்லையா ஸோ கேட்டிருந்தா ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியை கால்குலேட் பண்ணி ஜஸ்ட் வந்து அதால் மல்டிப்ளை பண்ணிடணும் அவ்வளோதான் சரியா ஸோ ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ நாலு வேலுக்குள்ள ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னே கொடுப்பாங்க இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கனாலே ஃபார் டென் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் பவுண்ட்

ஸோ ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும் என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ இதான் வந்து ஆவரேஜ் ஸோ வந்து ஃபைவ் நம்பர்ஸ் இப்போ ஸோ ஃபைவ் ஒன் சிக்ஸ் பை டூ த்ரீ இஸ் ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஸோ என்னங்கிறது இப்போ ஃபைவ் சொல்லியிருந்தேன் ஸோ ஸ்கொயர்னா இப்போ எவ்வளோ வரும் ஸோ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பை டூ ஸோ பை டுவெல் சரியா ஸோ இப்போ ஃபைவ் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ் எடுக்கிறேன் நேச்சுரல் நம்பர்ஸ் சரியா ஸோ இதுக்கு இப்போ ஆவரேஜ் எடுத்திங்கன்னா இப்போ என்ன வரும் இப்போ ஃபைவ் இருக்குது ஸோ த்ரீன்னு ஆயிரும் அதாவது இப்போ சிக்மா ஸ்கொயர் எடுத்தோம்னா ஃபைவ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை டுவல் விச் இஸ் ஈக்வல் இப்போ டூ கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் டூ ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியஷன் ஃபர்ஸ்ட் ஃபைவ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வேரியன்ஸ் என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஸோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா அவ்வளோ சரியா ஸோ இப்போ சோ சோஃபார் வி ஹவ் டிஸ்கஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து செர்டைன் டேட்டாஸ் இந்த மாதிரி வந்து இப்போ வரிசையாக நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரீக்வன்சி இல்லாமல் கொடுத்துருந்தா வி கேன் யூஸ் திஸ் மெத்தட் சப்போஸ் இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து உள்ள ஆட் ஆயிருக்கு அந்த மாதிரி கேசஸில் இப்போ எப்படி சால்வ் பண்ணணும் ஸோ ஒன்றும் கிடையாது இந்த சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் தான் ஹோல் ஸ்கொயர் பை என்ன போட்டிருந்தோம் இல்லையா

ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் எஃப்ஐ எக்ஸ்ஐ ஐ தனியாக எழுதிருங்க ஃபர்ஸ்ட் காலம் வந்து எக்ஸ்ஐ எஃப்ஐ வரணும் ஸோ டிஏ நம்மளுக்கு வேணும் ஏன்னா டிஏ ஸ்கொயர் எடுக்கணும் இல்லையா ஸோ டிஏனா அப்போ என்னது ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் எடுக்கணும் எக்ஸ் பார் எடுப்போம் எக்ஸ் பார்சன் ஆஃப் எக் ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ ஐ பை என் இது ஆல்ரெடி நம்ம இதுலயே படுத்துருப்போம் இல்லையா ஸோ நம்ம மீன் மத்தில வந்து ஃப்ரீக்குவன்சி வந்துருச்சுன்னா எஃப் எக்ஸ் பை சமேசன் ஆஃப் எஃப் போட்டுருக்கோம் இல்லையா அதே தான் இங்கே என்னங்கிறது சமேசன் ஆஃப் எஃப் அவ்வளோதான் ஸோ ஏன்னா அது புதுசாக எதுவும் படிக்கலை இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம் எக்ஸ் பார் அங்கே பார்த்துருந்தோம் மீனில் அதே ஃபார்முலா தான் இருக்குது ஸோ இங்கே எஃப்எக்ஸ் வேணும் அப்போ அடுத்த காலம் அப்போ எஃப்ஐ என் எக்ஸ்ஐ இதை ஃபுல்லாக வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணிடுங்க சிக்ஸ் த்ரீ எயிட்டீன் ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க ஸோ இங்கேயே சமேஷன் ஆஃப் எஃப் எடுத்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வரும் ஏரியா சார் இது வந்து சமேஷன் ஆஃப் எஃப் ஸோ இங்கே வந்து சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ எடுத்துறோம் ஏரியா ஸோ இதில் வந்து ஆவரேஜ் எடுக்கிறோம் வி ஆர் கெட்டி

அதுக்காக வந்து கால்கேட் பண்ணிட்டீங்கன்னா வி ஆர் கட்டிங் தான் ஆண்ட்ரு ஸோ கான்செப்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிருவோம் சரிங்களா ஸோ சப்போஸ் இதுலேயே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ கண்டினியூஸ் ஃப்ரீக்கொன்ஸி அதாவது இப்போ ரேஞ்சில் கொடுத்துருக்கும் இப்போ இங்கே ஃப்ரீ கொவன்ஸி பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நயன் தேர்ட்டின்னு எல்லாமே டேரெக்டாக கொடுத்தாச்சு டென் டு டுவெண்ட்டி இந்த மாதிரி வந்து ஒரு இன்டெர்வ அதாவது ஒரு ரேஞ்ச் மினிமம் வேலையூ மேக்ஸிம் வேலையூ கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கேஸஸில் எப்படி சால்வ் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சரியா ஸோ இதான் ஷார்ட்கட் மட்டும் ஆடு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைட் பை சி ஏங்கிறது மீன் சரியா வந்து ஒரு ஆவரேஜ் வந்து பண்ணிக்கிடுவோம் அரௌண்ட் அந்த கிவன் டேட்டால இருந்து எக்ஸ்ஐங்கிறது மிடில் வேல்யூவாக எடுப்போம் சரியா சோ டிவைட் பை சிங்கிறது வித்து அந்த ஃப்ரீக்வன்சி வித்து கொடுத்துருப்பாங்கல்ல அதை வந்து யூஸ் பண்ணுவோம் பண்றதுக்கு சிஎன்ட்டு ரூட் ஆஃப் எஃப்ஐடி பை என் சார் நம்ம எப்படி நம்ம அந்த எக்ஸ்ஐ யூஸ் பண்ணோமோ அது பார்த்தா இங்க டிஏ யூஸ் இதுக்கு அவ்வளோதான் இதில் வந்து நம்ம எக்ஸ்ஐ மட்டும் மட்டும் தான் இங்க வந்து டிஏ அப்படின்னு யூஸ் பண்றோம் சரியா சார் இங்கே டிஏ யூஸ் பண்ற ஃபார்முலா எக்ஸை மைனஸ் ஏ டிவைட் பை சி ஸோ இதான் வந்து அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்ஸ் வந்து ரேஞ்சில் கொடுத்துருக்கு ஜீரோ டு டென்னு இத்தனை பேர் ஸ்டூடெண்ட் இருக்கான் டென் டு டுவெண்ட்டி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதை வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம ப்ராக்டிகல் ப்ராப்ளம் எடுத்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு ஸ்டூ ரேஞ்சில் வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியஷன் வந்து கால்குலேட் பண்ணணும் ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இதே தான் சரியா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அசியுடு மீன் ஸோ இங்கே டோட்டல் டேட்டா வந்து செவன்ட்டி வரைக்கும் டோட்டல் மார்க்ஸு ஸோ ஆவரேஜாக வந்து தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு அசியும் வந்து பண்ணுறோம் ஆவரேஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பண்ணிக்கிறேன் வித் வந்து இப்போ எவ்வளோ இருக்கு ஸோ டென் டென்னாக எல்லாமே ஆட் ஆயிருக்கு ஸோ சி வேல்யூ வந்து டென்னு சரியா ஸோ இப்போ வந்து கொடுத்த வேலையை அப்படி எழுதுறோம் ஜீரோ டூ டென் அது எல்லாமே மார்க்ஸ் அப்படி எழுதிக்கங்க சரியா ஸோ இதுலேருந்து மிட் வேல்யூ எழுதணும் அதான் எக்ஸைன்னு பார்த்துருந்தோம் மிட் வேல்யூ இதுக்கு நடுவில் வேல்யூ வந்து எழுதுவோம் ஸோ எஃப்ஐங்கிற ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கு அவ்வளோதான் ஸோ இப்போ டிஐ ஆக்சுவலாக இது கூட தேவையில்லை நம்ம தேவையில்லா இதே எழுதிடலாம் டிஐல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைட் பை சி ஸோ எக்ஸ்ஐங்கிறது இங்கே இருக்குது ஃபைவ் ஏ வேல்யூ வந்து தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ ரெண்டே வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி பை டென் ஸோ மைனஸ் த்ரீ இதே மாதிரி ஒன்னொன்னே இங்க சப்ஷியூட் பண்ணி இங்கே டைரக்டா எழுதிடலாம் சரியா சார் இந்த காலம் கூட தேவையில்லை ஏன்னா டிஏனா இப்போ கன்ஃபியூஸ் ஆயிரும் சரியா சார் நீங்க இதே டேரெக்டாக எழுதிடுங்க எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைட் பை சி அதுக்கப்புறம் இப்போ எஃப்ஐஎன் டு டிஐ ஸோ ஃப்ரீக்வன்சி டிஏ மல்டிப்ளை பண்ணுறோம் இது வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி அடுத்து வந்து நீ அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம் சரியா சார் இங்கே டிஏ ஸ்கொயர் ஆக்சுவலாக தேவை சரியா சார் டிஏ ஸ்கொயரை நீங்கள் வந்து இன்னொரு காலம் ஆக்சுவலாக இதுக்கு பதிலாக டிஏக்கு பதிலாக இதை நீங்கள் எழுதுறது பதிலாக இங்கே டிஏ ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று எழுதிக்காங்க அதான் வந்து ஏன்னா நம்மளுக்கு தேவையானது டிஏ ஸ்கொயர் போட்டு அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக வந்து சரியா இந்த இடத்துல வந்து நீங்கள் டிஏ ஸ்கொயர் அப்படின்னு ஒன்றா ஒரு ஒன்று போட்டுக்கோங்க ஸோ டிஐ ஸ்கொயர்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து மிஸ்டேக் விட மாட்டோம் ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஸோ டிஐ இங்கே கால்குலேட் பண்ணியிருப்போம் அதை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு எஃப்ஐஆால் மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான் சரியா ஸோ இங்கே டிஐ பார்த்தீங்கன்னா என்னது இருக்குது இப்போ மைனஸ் த்ரீ இருக்குது ஆக்சுவலாக இதாக இப்போ வேண்டான்னு சொல்லுவது சரியா ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இதே நம்ம டேரெக்டாக எழுதிருவோம் ஸோ டிஐ ஸ்கொயர்னு படுத்திங்கன்னா ஸோ இங்கே என்ன ஆயிரும் நயன் ஆயிரும் இங்கே ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் நயன்

அதை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க வி வில் கெட் த ஆன்சர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஸோ ஜென்ரலாக வந்து இந்தளவு கேட்க மாட்டாங்க பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ் உங்கள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதே மாதிரி மெஷர்ஸ் ஆஃப் இப்போ டீவியேஷன் வந்து இப்போ எவ்வளோ தான் இருக்கா டிஸ்பர்ஷன் வேரியேஷன் வந்து எவ்வளவு வருங்கிறது இதுதான் சரியா ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அப்போது அந்த ரேண்டம் வேரியபிள் கான்செப்ட் அது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா சார் ரேண்டம் வேரியபிள் மட்டும் இருக்கும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி வில் கோ வித் த